அவர் பலியினில் கலந்திட அழைக்கின்றார் அழைக்கின்றார் புஷ்பநாதன் இறந்து ஒரு வருடம் நினைவு அனுசரிக்கின்ற வேளையிலே அவருடைய ஆன்மான திளைப்பாற்றியடைய ஜான் பீட்டர் குடும்பத்தினர் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஆண்டனி இவருடைய ஆன்மான திளைப்பாற்றியடையவும், லாசர் டி குரூஸ் இவருடைய ஆன்மான திளைப்பாற்றியடையவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த ஆன்மக்களுக்காக சிறப்பான முறையிலே இந்த திருப்பலியை செவிப்போம். ஆண்டவர் இவர்களுக்கு நித்தியலை பாற்றி தந்துள்ள இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினரோடும் கடவுளின் அன்பும் தூயாவியாரனுடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பேரன்புமிக்க அருமை சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் திருவுளத்திலே பல பேருக்கு பழைய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆண்டவரை பற்றி பல பேர் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவருக்கு சான்று பகர, ஆண்டவருடைய பெயரை வெளிப்படுத்த, ஆண்டவருடைய பெயரை அறிக்கையிட நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் சந்திக்கின்ற இடங்களிலே, செல்லுகின்ற இடங்களிலே, பழகுகின்ற இடங்களிலே ஆண்டவருடைய பெயரை அறிக்கையிட
நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் ஆண்டவருடைய பெயரை அறிக்கையிட முடியவில்லை என்று சொன்னாலும், சூழ்நிலைகள் இல்லை என்று சொன்னாலும், நம்முடைய வாழ்வை பார்த்து மற்றவர்கள் ஆண்டவர் இவர்களே வாழ்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவர்கள் கிறிஸ்தவர்களா, இந்த அளவுக்கு அன்பிலும் சமாதானத்திலும் வாழ்கிறார்களே என்று மற்றவர்கள் நம்மை பற்றி பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்வு இருக்கின்ற பொழுது, நிச்சயமாக நம்முடைய வாழ்வு சார்ந்து பெறக்கூடிய வாழ்வாகத்தான் இருக்கும். நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆண்டவருடைய பெயரை அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்றுதான் அது அர்த்தமாகும். எனவே ஆண்டவருக்கு சார்ந்து பெறக்கூடிய வாழ்வு வாழ, ஆண்டவருடைய பெயரை எந்த சூழ்நிலையிலும் நாம் மற்றவர்களுக்கு அறிக்கையிட வெளிப்படுத்த இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிலை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் அமைதி ரக்க வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டல்களுக்கு பரிவிரக்கத்துடன் செவிசாய்க்கவும் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆண்டவரும் உன் திருமகனமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம், ஆண்டவர் அன்னாவை நினைவு கூர்ந்தார், அவரும் சாமுவேலை ஈன்றெடுத்தார். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 9-20 வரை. அந்நாள்களில் சீலோவில் உண்டு குடித்த பின் அன்னா எழுந்தார். குரு ஏலி ஆண்டவரின் கோவில் முற்றத்தில் ஒரு இருக்கையில் அமர்ந்திருந்தார். அன்னா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். அவர் பொருத்தனை செய்து வேண்டிக் கொண்டது, படைகளின் ஆண்டவரே, நீரும் அடியானாகிய என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கொரு ஆண் குழந்தையை தருவீரானால் அவனை அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகிய உமக்கு ஒப்புக் கொடுப்பேன், அவனது தலைமேல் சவரக்கத்தியே படாது. அவர் இவ்வாறு ஆண்டவர் திருமுன் தொடர்ந்து மன்றாடி கொண்டிருந்த போது ஏலி அவருடைய வாயை கவனித்தார். அன்னா தம் உள்ளத்திலோ பேசிக்கொண்டிருந்தார், அவருடைய உதடுகள் மட்டும் அசைந்தன, குரல் கேட்கவில்லை. ஆகவே ஏலி அவரை ஒரு குடிகாரி என்று கருதினார். ஏலி அவரை நோக்கி, எவ்வளவு காலம் நீ குடிகாரியாய் இருப்பாய்,
மது அருந்துவதை நிறுத்து என்றார். அதற்கு அண்ணா மறுமொழியாக, இல்லை என் தலைவரே, நான் உள்ளம் நொந்த ஒரு பெண். திராட்சை ரசத்தையோ வேறு எந்த மதுவையோ நான் அருந்தவில்லை. மாறாக ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கிறேன். உம் அடியானை ஒரு கீழ்த்தர பெண்ணாக கருத வேண்டாம். ஏனெனில் என் துன்பத் துயரங்களின் மிகுதியால் நான் இதுவரை பேசி கொண்டிருந்தேன் என்று கூறினார். பிறகு ஏலி, மனநிறைவோடு செல். இஸ்ரேலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்த உமனது வேண்டுகோளை கேட்டருள்வார் என்று பதிலளித்தார். அதற்கு அண்ணா, உம் அடியான் உம் கண் முன்னே அருள் பெறுவாளாக என்று கூறி தம் வழியே சென்று உணவருந்தினார். இதன்பின் அவர் முகம் வாடியிருக்கவில்லை. அவர்கள் காலையில் எழுந்து ஆண்டவர் திருமுன் வழிபட்டுவிட்டு திரும்பிச் சென்று ராமாவில் இருந்து தங்கள் இல்லம் அடைந்தனர். எல்கானா தம் மனைவி அண்ணாவோடு கூடி வாழ்ந்தார். ஆண்டவரும் அவரை நினைவு கூர்ந்தார். உரிய காலத்தில் அண்ணா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் 1 சாமுவேல் 2. பல்லவி, ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது.
சீடர்களும் கப்பர்நாகும் ஊரில் நுழைந்தார்கள். ஓய்வு நாட்களில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். அப்போது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த ஆவி, நாசரேத் இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது அத்தீய ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெருங்கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று. அவர்கள் அனைவரும் திகைப்புற்று, இது என்ன? இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாக இருக்கிறதே. இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டார். அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்புறமெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசுவில் பேரன்பு மிக்க எனது அருமை சகோதர சகோதரிகளே, நேற்றைய நற்செய்தியிலே நாம் பார்த்தோம் அதிகாரம் ஒன்று, மார்க் நற்செய்தி அதிகாரம் ஒன்று, இறை வசனங்கள் சொற்றொடர்கள் 16-20 வரை வாசிக்க கேட்டோம். நேற்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை அழைத்ததை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம். அழைப்பும் நற்செய்தி அறிவிக்கப்படுதலும். ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை அழைத்தது நோக்கம் என்ன என்று சிந்தித்து பார்த்தால், அவரோடு இருப்பதற்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட அனுப்பப்படுவதற்கும் தன்னுடைய சீடர்களை அழைத்தார். அவருடைய பெயரை எங்கெல்லாம் அவருடைய பெயர் அறிவிக்கப்படாமல் இருக்கிறதோ அந்த இடங்களுக்கு சென்று அறிவிப்பதற்காக தன்னுடைய சீடர்களை அழைத்தார். அதுதான் அவருடைய அழைத்தருடைய நோக்கமாக இருக்கிறது. அழைக்கின்ற பொழுது அவர் ஆராய்ச்சியாளர்களா, விஞ்ஞானிகளா, அறிவாளிகளா, கற்றுத்தேர்ந்தவர்களா என்று பார்க்கவில்லை. வசதி படைத்த குடும்பத்தில் இருப்பவர்களா என்று பார்க்கவில்லை. சுங்கச்சாவடியிலே வரி வசூலித்துக் கொண்டவர்களை அழைக்கிறார். சாதாரண மீன்பிடி தொழில் செய்து கொண்டிருந்தவர்களை அழைக்கிறார். அவர்களும் பின்தொடர்கின்றார்கள். சாதாரண மனிதர்களை அழைத்து ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு பலசாலிகளாக, அறிவாளிகளாக மாற்றி அவருடைய பணியிலே சிறப்படை செய்தார். அதைத்தான் நாம் திருவிழத்திலே பல இடங்களிலே வாசிக்கின்றோம். நேற்றைய நற்செய்தியை தொடர்ந்து வருகின்ற இன்றைய நற்செய்தி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. பழைய ஏற்பாட்டிற்கு நாம் செல்கின்ற பொழுது, பழைய ஏற்பாட்டை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவர்
பல பேருக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். மோசேக்கு எரியும் முட்செடி நடுவிலே வெளிப்படுத்திய கடவுள் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று சொல்லி வெளிப்படுத்துகின்றார். அதன் பிறகும் கூட பல இறைவாக்கினர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். புதிய ஏற்பாட்டிற்கு வருகின்ற பொழுது ஆண்டவரை பற்றி பல பேர் வெளிப்படுத்துகின்றார்கள். கபிரியேல் தூதர் அன்னமரியாளுக்கு இயேசுடைய பிறப்பை பற்றி அறிவித்த பொழுது பிறக்க இருப்பவர் கடவுளுடைய மகன் என்று அறிவிக்கப்படுகின்றது. பிறகு பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது வானம் திறப்பதையும் கடவுளுடைய ஆவியானவர் இறங்கி புறாவடிவில் இறங்கி வருகின்ற பொழுது அங்கு இவரே என் அன்பார்ந்த மகன், இவரிடத்தில் நான் பூரிப்படுகிறேன் என்று சொல்லி வெளிப்படுத்த தந்தையாகி கடவுளால் வெளிப்படுத்தப்படுகிறது இவர் யார் என்று. பிறகு ஆண்டவர் உருமாறிய பொழுது ஒளிரு மேகம் வந்து நிழலிட அங்கு கடவுளுடைய அந்த வார்த்தை கேட்கின்றது, இவரே என் அன்பார்ந்தவன், இவருக்கு செவிசாயங்கள் என்று சொல்லி. ஆண்டவர் சிலுவையில் இறந்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது இவரை பார்த்த அந்த செஞ்சூரியன், உண்மையிலேயே இவர் கடவுளுடைய மகன், இவர் விழாவிலே கசிகின்ற அந்த இரத்தத்தை பார்த்து இவரே இவருடைய இவர் உண்மையிலேயே கடவுளின் மகன் என்று வெளிப்படுத்துகின்றார். இன்றைய நட்சத்திரத்தில் கூட நாம் பார்க்கிறோம், ஆண்டவரே உமக்கு நசரேத் இயேசுவே உமக்கு இங்கு என்ன வேலை, எங்களை ஒழித்து விடவா வந்தீர் என்று சொல்லி தீய ஆவியும் ஆண்டவரை பற்றி வெளிப்படுத்துகின்றது. நீர் கடவுளுக்கு அற்புதமானவர் என்று வெளிப்படுத்துகின்றது. இறை இயேசுவில் அனுபவிக்கிற சகோதர சகோதரிகளை, நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவரை ஆண்டவருடைய பெயரை அறிக்கையிட அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவருடைய பெயரை அறிக்கையிட்டு அவருக்கு சான்று வருவோம், ஆண்டவருடைய அருளை பெறுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, உங்களுடைய என்னதுமான நம்ம ஒப்புக் கொடுக்கின்ற பள்ளி நம்ம தந்தை கேட்டதாக ஜெபியுங்கள். ஆண்டவர், தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்படிதான் இருக்க உமை வேண்டுகின்றோம். அதன் வழியாக அவர்கள் புனிதமடைந்து இறை பற்றுதலோடு தாங்கள் வேண்டுவதை பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்ப
இதை எங்களே மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியுமானதே ஆண்டவரே தொய்யவரான தந்தை என்றுமல்ல எல்லாமல்ல இறைவா இங்கிலாண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்தில் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமைய விட்புக்குரிய செயலுமாகும் தவறு இழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார் சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார் ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடும் ஆறு அணுகள் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணைகள் அனைத்தோடு சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவது ஆவது அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனமை இரவு விருந்தி அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொரு ஆண்டவரே நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்க இடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பை நினைவுகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளி கிண்ணத்தை அமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம் உன் திருமணின்று ஒழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே அமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்துடன் பங்கு உள்ள எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்னை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் அந்த திருவாவை நினைவு கூர்ந்தோம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் நீதிநாதன் எல்லாம் திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திருவாவை அன்பில் நிறைவேறச் செய்தலும் மேல உயர்த்தல் எது நோக்கிடம் தொழில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இறக்கத்தில் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒடிகள் ஏற்றவர்களும் எங்கள் அனைவரும் மீது விளக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியாம் அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் நம் பங்கின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியா இவ்வளவு நமக்கு வந்தவராயிருந்தோர்
ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வு பங்குகள் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போன்றிய துவாரமரலமே மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தை பரிசுத்தாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. மீட்பரின் கட்டளையாக கற்பிக்கப்பட்டு தேவடிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு பொழுதிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் மற்ற திருச்சபின் விசுவாசத்தை நோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்த திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே, ஆமீன். ஆண்டவருடைய சமாதானம் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பின் சமாதானத்தை அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். செம்மறி விழுந்து களைக்க பெற்று நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் இருந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஜெபம் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திருரத்தமே என்னை நிறைவித்தருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திருநீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் திருப்பாடுகளை என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும், உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும், உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும், தீய எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமீன். நன்றி ஓரி மன்றாடுவோமாக. எல்லாமல்ல இறைவா, உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமாருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் ஓமக்கு ஏற்புடைய வாழ்வால் பணிபுரிய கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க.